வணக்கம் நண்பா. உயிரினங்களின் வகைப்பாடு மிக முக்கியமான வினாக்கள். உயிரினங்களை இனம் கண்டறிதல், பெயரிடுதல் மற்றும் வகைப்படுத்துதல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய உயிரியலின் பிரிவு டாக்ஸானமி எனப்படும் வகைப்பாட்டியல். வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு சிற்றினம் ஆகும். குறிப்பிட்ட ஒரு குழுமத்தின் பரிணாம வரலாறு பைலோஜெனி எனப்படும். இரண்டுலக வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ் அறிமுகப்படுத்திய இரண்டுலக வகைப்பாடுகள் யாவை? தாவர உலகம், விலங்கு உலகம். ஐந்துலக வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆர்ஹெச் விட்டேக்கர். தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தியோ பிராஸ்டல். சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற இந்த சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட இந்திய மருத்துவர் சாரக். சிற்றினம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஜான் ரே. மேம்பாடு அடையாத உட்கருவை கொண்டிருக்கும் உயிரினங்கள் புரோகரியோட் ஆகும். ஆஞ்சியோஸ்பெர்மின் பிரிவுகள் யாவை? ஒருவித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம். மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஹிப்போக்ரேட்டஸ் ஆவார். தாவரங்களை பற்றிய படிப்பது தாவரவியல் எனப்படும். இதே போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.